வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, 90 நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக 38வது நாளுக்கான வீடியோ வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக நம்ம வந்து இந்த சேலஞ்சோட போகுது அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருந்ததுனால இன்னைக்கு என்ன போச்சுன்னா நிறைய கேள்வி வந்துருச்சு. கேள்வி பதில் அபரிமிதமாக வந்துருச்சுங்க. அப்போது கேள்வி பதிலை வேக வேகமாக பார்த்துடலாம். அதுவும் புதுசு புதுசாக இருக்கிற கேள்வி பதில் தான் வேணும்னு சொன்னதுனால அப்படியே புதுசு புதுசாகவே கேட்டிருக்காங்க. சரி, எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணலாங்க. கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இடையில இருக்குது. கேள்வி பதிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக மிக அற்புதமான அகத்தியர் பாடல், எனக்கு அவர் பாடல் எல்லா பாடலும் ரொம்ப பிடிக்கும். அது இந்த பாடல் வந்து தற்கால சூழ்நிலையை அப்படியே பட்டவர்த்தனமாக எடுத்துக்காட்டுது. ஸோ அது வந்து பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் அகத்தியர் எழுதியிருக்கார் யோசிச்சு பாருங்கள். அகத்தியருங்கிறது அவருக்கு ஒரு குறுமுனி. அவர் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க. அதாவது இமயமலையில் சிவனுக்கு கல்யாணம் நடக்கும்போது வடக்கு தாழ்ந்து தெற்கு மேலே போயிடுச்சுங்களாமா, எல்லா கடவுளர்களும் அங்கே இருக்காங்களாமா, அதனால அங்கே குழியாகி இங்கே தெற்கு மேலே போயிடுச்சாமா, அதையே சமன் பண்ணுறதுக்கு அகத்தியருங்கிற ஒரே ஒருத்தரை தெற்கு நோக்கி சிவன் பயணமாக சொன்னாருங்களாமா, அந்த ஒரு முனிவர் தெற்கு வந்ததுனால அங்கே ஒட்டுமொத்த நிலமும் மேலெழும்பி வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்முடைய புராணங்களில் சொல்லுவாங்க. எதுக்காகன்னா அவருடைய தவ வலிமையையும் பிரம்மச்சரிய ஆற்றலையும் காட்டுவதற்காக சொல்லியிருக்காங்க. சரி, அவர் என்ன பாடல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாரப்பா சீவன் விட்டு போகும்போது பால்த்த பிணங் கிடக்குதென்பார் உயிர் போச்சென்பார் ஆரப்பா அறிந்தவர்கள் யாரும் இல்லை ஆகாய சிவத்துடனே சேரும் என்பார் காரப்பா தீயுடன் தீ சேரும் என்பார் கருவறியா மானிடர் கூட்டம் அப்பா சீரப்பா காமிகள் தான் ஒன்றாய் சேர்ந்து தீய வழி தனை தேடி போவார் மாடே. வாழ்க வளமுடன். எவ்வளவு பாருங்க, இது விளக்கம் கூட கொடுக்கணும் இல்லை, அவ்வளோ அருமையா அவ்வளோ தெளிவா அழகா புரியுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நம்ம விளக்கம் கொடுப்பா, இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். என்ன சொல்றாருங்க, பாரப்பா சீவன் விட்டு போகும்போது பால்த்த கிணன் பிணங் கிடக்குதென்பார் உயிர் போச்சு என்பார். இப்போ உசுர் போயிடுச்சுன்னு வைங்களேன், உடல்ல இருந்து உயிர் போனதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்கலாம் பேர் கூட சொல்ல மாட்டாங்க ஆச்சுங்களா. கணேஷ் படுத்திருக்கிறார், பிரகாஷ் படுத்திருக்கிறார் கூட சொல்ல மாட்டாங்க. எப்ப பணத்தை எடுப்பீங்க, வாசம் வந்துருமாப்பா எடுங்கப்பா அப்படிம்பாங்க. பால்த்த பிணம் கிடக்குது என்பார் உயிர் போச்சு என்பார். அப்போ உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடலுக்கு ஒரு மரியாதை. பாரப்பா சீவன் விட்டு போகும்போது பால்த்த பிணம் கிடக்குது என்பார் உயிர் போயிடுச்சு அப்படிம்பாங்க. யாரப்பா அறிந்தவர்கள் யாரும் இல்லை, ஏன்னா உயிர் போனதுக்கு அப்புறம் அறிஞ்சு சொன்னவங்க யாருமே கிடையாது. கற்பனை தான் பண்ணி சொல்ல முடியும். உயிர் போனதுக்கு அப்புறம் அகத்தியரை அப்படிதான் சொல்றாரு பாருங்க. எப்பேற்பட்ட குருமணி, எவ்வளோ பெரிய அனைத்து சித்தர்களுக்கும் முதன்மையான அவரே உயிர் போனதுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத அவரு சொல்ல, யாரப்பா அறிந்தவர்கள் யாருமே இல்லை, ஆனா உடலில் உயிர் இருக்கும்போது தான் எல்லா விஷயத்தையுமே அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும், முக்தியும் அடைய முடியும். உடலை பயன்படுத்தாது போனா அதுக்கப்புறம் உயிர் போனதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறது தேவையற்ற வேலை, ஏன்னா அதை யாருமே அறியவே முடியாத ஒரு சூழல். ஆகவே தான் அடுத்தடுத்த வரியில் அருமையாக விளக்கம் கொடுக்குறாருங்க. மற்றவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யாரும் அறியல, ஆனால் ஆகாய சிவத்தோடு சேரும் என்பார் ஆச்சுங்களா. உயிர் போச்சுன்னா ஆகாயத்தில் இருக்கிற சிவத்து கூட சேர்ந்துடும். அப்புறம் இந்த உடல் தீயோடு தீயாக கலந்து போயிடும் அப்படிம்பாங்க ஆச்சுங்களா. இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் யாரு தெரியுமா, கருவறியா மானிடர்கள் கூட்டம் அப்பா ஆச்சுங்களா. தன்னுடைய கருவை அறிந்து கொள்ளாத மானிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உடல் இறந்து விட்டால் உயிரானது சிவத்தோடும் உடலானது நெருப்போடும் கலந்து விடும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லோரும் கருவை அறியாத மானிடர்கள். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கடந்து வந்துட்டு இருக்கிற கருவை அறிந்த, நம் கரு நம் மூலத்தை அறிந்து பயணிக்கும் ஒரு அன்பான ஒரு கம்யூனிட்டி நாம். ஆனால் இது போல உசுறு போச்சுன்னா அடுத்தடுத்த பிறவி அடுத்தடுத்து இது இந்த மாதிரி எல்லாம் நினச்சிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு ஒப்படைச்சிடலான்னு இப்போ எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை அல்ல. அகத்தியரே அதுதான் சொல்கிறாரு, ஆரப்பா அறிந்தவர்கள் யாரும் இல்லை, ஆனால் மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஆகாய சிவத்தோடு சேரும் தீயோடு தீ சேரும்னு சொல்லி மயங்கி கிடக்கிறாங்க. அவங்க எல்லோருமே கருவினை அறியாத மானிடர்கள் கூட்டம் அப்பா. சீரப்பா காமிகள் தான் ஒன்றாய் சேர்ந்து தீய வழி தனை தேடி போவார் மாடு. மாடுகளாக
ஒரு கூட்டமாக போயிட்டு இருக்கும். அப்போ மாட்டு மந்தைகள் ஆட்டு மந்தைகள் செம்மறி ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆடு போச்சுன்னா அது பிறகாலேயே போயிட்டு இருக்கும். அது மாதிரி சீராக காமிகள் காம எண்ணத்தில் நிறைந்தவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தனக்கான சில திட்டத்திட்டங்களை உருவாக்கி கொண்டு இந்த தீய வழியில் கருவை பற்றி அறியாமல் அபரிமிதமாக விரயம் செஞ்சு இந்த பிறவியை பாழ்படுத்தி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. எவ்வளோ அழகு பாருங்க, நம்ம சித்தர்கள் பிரம்மசரீரத்துக்காக எவ்வளவு தூரம் எழுதியிருக்காங்க. ஏன்னா அதன் அருமையை அவர்கள் உணர்ந்திருக்காங்க, கருவின் ஆற்றலை உணர்ந்திருக்காங்க, அருமையை உணர்ந்திருக்காங்க. அழகா சொல்லியிருக்காரு. திரும்பவும் இந்த பாடலை படிக்கிறேங்க, அருமையா விளங்கும். பாரப்பா சீவன் விட்டு போகும்போது பால்த்த பிணம் கிடக்குதென்பார் உயிர் போச்சென்பார் ஆரப்பா அறிந்தவர்கள் யாரும் இல்லை. ஆகாய சிவத்துடனே சேரும் என்பார் காரப்பா தீயுடன் தீ சேரும் என்பார். கருவறியா மானிடர்கள் கூட்டமப்பா சீரப்பா காமிகள் எல்லாம் காமிகள் தான் ஒன்றாய் சேர்ந்து தீய வழி தனை தேடி போவார் மாடே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் அபரிமிதமாக இருக்குது, வேக வேக வேகமாக பார்த்து வந்துடலாங்க. அண்ணா வணக்கம், நான் வந்துங்க ஆன்லைனில் வந்து நோ ஃபேப் ப்ரைவேட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை இழந்து விட்டேன். தமிழில் இது போல் ஒரு சில ட்ரைனிங் கொடுக்கிறார்கள், அதில் வந்து நான் இழந்துட்டேன். வாழ்க வளமுடன். இதை பற்றி உங்கள் கருத்து? ஐயோ நான் என்னங்க சொல்கிறது, இது வந்துங்க ஆங்கிலத்தில் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா பிரம்மச்சரியத்தின் ஆற்றலை அதன் அருமையை சொன்ன சித்தர்கள் அங்கெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே நம்ம தமிழ் கூறும் நல்லுலகத்தில் எத்தனை சித்தர்கள் ஒரு சித்தர் பாட்டு எடுத்து ஒரு வீடியோ ஆடியோ போட விட்டீங்கன்னா பிரம்மச்சரியத்தை பற்றி தான் வருமே. கருவை பற்றியும் விந்து சக்தியை பற்றியும் அவ்வளோ அழகாக சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் போயிட்டு ப்ரைவேட்டாக ட்ரைனிங் கொடுக்குறக்கு இது என்னங்க? அதை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோணுங்க. பொருளாதார நோக்கத்தோடு பலரும் வந்து அவரவர்கள் வாழ்வாதாரத்துக்காக ஏதோ செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாம் தான் உஷாராக இருக்கணும், புரிஞ்சுதுங்களா? அதை இதில் ஆங்கிலத்தில் நிறைய இது போல் நடக்கும், இது போல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது நல்ல காரணம் தான் ஆச்சுங்களா. அவங்க வந்து நோஃபேப் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரிடம் கொண்டு சேர்க்கணும், நல்ல விஷயம்தான். பிரம்மசரீரத்துக்கு தான் சொல்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய தப்பு என்ன இருக்கு தெரியுங்களா? ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகியே ஆகணும் ஆச்சுங்களா. இல்லை என்றால் அது நைட் ஃபாலு வெட்ரீம்ஸ்ன்ட்டு வந்து 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 அது குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுரும். அது சரியான முறையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகணும் ஆச்சுங்களா. அதெல்லாம் வெளிநாடுகளில் நோஃபேப் கம்யூனிட்டியில் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்ககிட்ட சரியான முறையில் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா நோஃபேப்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீ இது ஃபாலோ பண்ணு இது பண்ணு காலையில் எந்திரி சில அட்வைசர்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். ஆனால் அபரிமிதமான ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவதற்கான வழிவகைகள் அவர்களிடம் கிடையாது ஆச்சுங்களா. அது போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டு நம்ம ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவர்களால் இயன்றது நம்ம ஒரு பிரம்மச்சரியத்தில் வாழ்றதுக்கான பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அபரிமிதமாக பணம் கேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா விலகிக்குவோம், புரிஞ்சுதுங்களா? அதாவது நம்ம வந்து பாரத தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், எத்தனை விஷயங்கள் சித்தர்கள் பிரம்மச்சரியத்துக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதுக்கு நான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ட்ரைனிங் பண்ணலாம். நாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ட்ரைனிங் பண்ணுறது என்னத்துக்கு? தியானம் பண்ணுறதுக்கு, நம் உடலை மேம்படுத்தி கொள்வதற்கு, நம் ஆற்றலை மேல்நிலையில் கொண்டு வருவதற்கு, சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரைனிங் தரோம். ஆனால் நோஃபேப் அப்படிங்கிறது நம்ம ஆற்றலை விரயம் செய்யாமல் இருக்கிறது, அதுக்கு வந்து ஒரு விஷயம் செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக எந்த ட்ரைனிங்கும் தேவையில்லை. இது மாதிரி யாராச்சும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க ஆச்சுங்களா. நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கிட்ட வந்து சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்னா அத்தாரிட்டி கிடையாதுங்க, நான் ஒன்றுமே கிடையாது ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள சித்தர்கள் ஒரு சிறு கருவியாக சித்தர்கள் விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். இது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் போலிகள் நிறையா இருக்குது, நாம் தான் உஷாராக இருக்கணும் ஆச்சுங்களா. நமக்கு அறிவு இருக்குல்ல, அதுதான் நாம் பயன்படுத்திக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஹாய் அண்ணா, மை ஏஜ் வாஸ் 20, செலிபஸி ஃபாலோ பண்ணனால ஒரு ஜாப் கிடச்சிச்சு. பட் நான் பொண்ணுங்க கிட்டே பேசி என்னுடைய ஆற்றலை விரயம் பண்ணிட்டேன். பட் நாட் மாஸ்டர்பேட்டட். ஸோ இதனால தான் நான் ட்ரைனிங் செலக்ட் ஆகலைன்னு தோணுது, வேறு ஜாப் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மை கிராப் வந்து அப் அண்ட் டவுன் ஆயிடுச்சு. வெறும் ஆசையாக பார்த்து பேசினதுக்கு இப்படினா லைஃப்பில் லேடிஸ் கிட்ட பேசாமல் இருக்கிறதுன்னு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். நான் யாருக்கும் ஸ்லேவாக இருக்கணும்னு விரும்பலை, நானும் யாரையும் ஸ்லேவாக பண்ண கூடாது. எந்த மாதிரி லைஃப்பை லிவ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரன். நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக செலிபஸியில் இருந்தீங்கனாலே உங்களை யாரும் ஸ்லேவெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் உங்கள் மனநிலை இறைவனை நோக்கிய
பாதையில் இருக்கு அப்படின்னா, ஆற்றலை சரியான வகையில் இறைவனின் பாதத்தில் சமர்ப்பித்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, நாமளும் போய் யாரையும் ஸ்லேவ் பண்ண மாட்டோம் ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் வந்து நம்முடைய உயிரணுக்கள் பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கும்போது, அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கையில் நீங்கள் காதல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சிக்கிறீங்கன்னு வைங்க, பெண்களோடு அந்த அந்த தாட்டில் இருக்கும்போது நம் உடலில் இருக்கும் அபரிமிதமான காந்த ஆற்றல் வந்து விரயமாகும். அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது, அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்போ என்ன ஆகுனா, நம் மனம் சும்மா இருக்காது. மனசு சும்மா இல்லை அப்படிங்கிற போது காஷ்மிக் எனர்ஜி, பிரம்மச்சரியத்தில் நீங்கள் இருக்கும் ஆற்றல் வச்சிருப்பீங்க, அந்த ஆற்றலுக்கு மனம் சும்மா இருக்கும்போது காந்த ஆற்றல் வந்து உடல் அபரிமிதமாக நிறையும். அப்போ வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளாக காஸ்மிக் எனர்ஜியாக நிறையும். அது நிறையும் போது என்னாகும், பிரபஞ்சத்திலிருந்து நமக்குள்ளே நிறையிறதுனால பிரபஞ்சத்தில் நமக்கு என்னென்ன தேவையோ அவை எல்லாமே மனம் அமைதியாக இருக்கிறதுனால உணர்வுகளால் விரிவடைந்து வான்காந்தத்தில் கலந்து நமக்கு தேவையான விஷயங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஈஸியாக கிடச்சிரும். இல்லைனா பிரம்மச்சரிய ஆற்றலோடு இருக்கிறோம், அதே சமயத்தில் வேற 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 விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு காதல் அல்லது பெண்கள் மேல் இருக்கும் ஒரு ஈர்ப்புங்கிற விஷயத்துக்காக ஆற்றல் விரயம் செய்கிறீங்க, இதே கோபத்துக்காகவும் பயத்துக்காகவும் விரயம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளாக நுழைவது ஸ்டாப் ஆகிறதுனால வெளி உலக சப்போர்ட்ஸ் கிடைக்காது ஆச்சுங்களா. ஆனால் நமக்குள்ள எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும், நாம் பயங்கரமாக போவோம் வருவோம் எல்லாமே பண்ணுவோம். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலக சப்போர்ட்ஸ் கம்மியாக இருக்கும். நம் சகோதரர் ஒருத்தர் வந்து மெயிலோ மெசேஜோ பண்ணியிருந்தார், படித்த ஞாபகம்ங்க, நோ ஃபேப்ல இருக்கிறது இல்லை, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் கஷ்டங்களை தான் பார்க்குறாங்க, பெருசாக சக்ஸஸ் ஆக முடியல. உடம்பு மட்டும் ஃபிட்டாக வச்சுட்டு நான் வந்து நோ ஃபேப்ல சாரி நான் வந்து பிரம்ம இதில் இருக்கேன், ஜிம்முக்கு போகிறேன், நான் வந்து விபாசனா தியானம் பண்ணுறேன், நான் வந்து அந்த அந்த மன்றத்துக்கு போகிறேன், இந்த மன்றத்துக்கு போகிறேன், ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்கனால என்ன பிரச்சனை ஆகிக்குது, அந்த என்ன ஆகுதுன்னா, உடலில் காஷ்மிக் எனர்ஜியை வான்காந்த ஆற்றலை ஈர்த்து கொள்ளும் அளவுக்கான பிரம்மச்சரிய உயிரணுக்களின் ஆற்றல் இருக்கிறது இல்லை ஆச்சுங்களா. ஒன்று, ஈர்த்து கொள்ளும் கொள்கலனை இழந்து விடுறாங்க, மனசு அமைதியாக இருக்குது, தியானம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் எவ்வளவு ஆற்றல் வந்தாலும் அதை கிராப் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஆற்றல் இல்லை. அப்படி இல்லைன்னா ஆற்றல் பிரம்மச்சரியத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, பயிற்சி முறைகளை எதுவுமே தெரிஞ்சு கொள்றதில்லை, மனதை அமைதிப்படுத்த தெரியறதில்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கையில் என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஆற்றல் வந்து இருக்குது, ஆனால் வான்காந்த ஆற்றல் வந்து நமக்கு உள்ள நுழையிறத நம் மனதின் வேகத்தினால தடை பண்ணிடுறோம் ஆச்சுங்களா. ஸோ இது போல பல விஷயங்கள் உள்ள இருக்கிறனால பெண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பால் இனத்தவர்கள் அப்படிங்கிறது உணவின் தேவைக்கு அப்புறம் மெயினாக ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயே ஓடிட்டு இருக்கிறனால, நாம் வந்து அந்த எண்ணங்களில் ஆட்படும் போது முழுசாக அதை தன்னையே நாம் அதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனில் ஒப்படைச்சிடுறோம், அப்போ நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஆகவே சகோதரரே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதை கவனிங்க. மனதுக்கு இதமாக இருக்கிறவன் தான் மனிதன். மனதுக்கு இதம் இல்லாத நம்மை நாம் வெளியில் எடுத்து கொட்டும் போது பல்வேறு விதங்களில் பலவீனத்தை அடைவோம். வாழ்க வளமுடன். அண்ணா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு மெசேஜ் பண்ணி. ஒரு பெரிய டவுட் அண்ணா, உங்ககிட்ட கேட்டால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும் அண்ணா. நீங்கள் சொன்னீங்க, எத்தனையோ பிறவி எடுத்து இந்த மனித பிறவி எடுக்கிறோம், அந்த அந்த மனித பிறவியில் வச்சுதான் நாம் கடவுளை அடைய முடியும்னு சொல்கிறீங்க. அப்போது நாம் இந்த கலியுகத்தில் எவ்வளோ போய் பொறாமை ஆபாசம், இதுக்கு பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம்னே தெரியலை. ஸ்கூலில் படிக்கிறப்போ கம்பேரிசன், காலேஜ் படிக்கிறப்போ கம்பேரிசன், ஒர்க்கில் கம்பேரிசன், மேரேஜ், ஓன் ஹவுஸு, இப்படியே வாழ்க்கை முடிச்சுடுறாங்க. எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் ஃபேஸ் பண்ணி இந்த காலத்தில் நம்ம இந்த பிறவியை கடைசி பிறவியாக்கி கொள்ள முடியுமா? பணம் பொருள் இருந்தால் தான் இந்த மனுஷ ஜென்மங்கள் மற்ற மனுஷங்களை மதிக்கிறாங்க, மனசை யாரும் பார்க்கறது இல்லைன்னா, இப்போ நமக்கு இந்த பிறவியே கடைசி பிறவியா ஆக மாற்ற என்ன பண்ணணும், நம்ம இறைவன் எப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கணும், கடவுள் நம்பிக்கை எப்படி இன்னும் அதிகப்படுத்தணும் சொல்லுங்கன்னா, இறைவன் மேலே எப்படி இன்னும் லவ் கொண்டு வர்றது, நம்ம கர்மாசை எல்லாம் எப்படி நீக்கிறது, அப்படி மாற்றணும்னா நாம் எத்தனை இயர்ஸ் பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், எவ்வளோ நம்ம வித்துவை வீண் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இயர்ஸ் பிரம்மச்சரியத்தில் இருந்தால் இறைவனை அடையலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா. எனக்கு இன்னும் சரியாக கேட்க தெரியலன்னா நீங்களே இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்புறம் அண்ணா, நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கடவுளோட கருவி, தூசு, ஒரு குப்பை அப்படின்னலாம் சொல்லாதீங்க.
அது உங்கள் தன்னடக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரு எல்லாமே. ஏன்னு சொன்னால் விந்து சக்தி பற்றி தெரிஞ்ச சில சித்தர்களே ஓப்பனாக சொல்லாதப்போ கேம்ஸில் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் கூட மற்றவங்களுக்கு சொன்னால் எங்கே நம்மளை விட பெரிய ஆளாகிடுவாங்களோ என்ற சுயநலத்தில் இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வித்து தான் இறைவன், எல்லாமே உனக்குள்ளே தான் இருக்குது, எல்லா உண்மையும் சொல்கிறீங்க. நான் உங்களை உயர்த்தி பேசணும் அப்படின்னு சொல்ல, நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு மரியாதை வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பிறவி வந்து கடைசி பிறவியாக மாற்றுறது, எப்படி நம்ம இந்த வாழ்வில் வந்து ஒரு முழுமையான வாழ்க்கையாக வாழ்கிறது, எப்படி வந்து இந்த உலக பிரச்சனைகள் இத்தனை இருக்குது, இந்த பிரச்சனைகளை கடந்து ஒரு அமைதியாக ஒரு முழுமையை எப்படி அடையிறதுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு குழப்ப சூழல் எந்த ஒரு தலைமுறையிலும் யாருக்குமே வந்தது இல்லைங்க, ஆச்சுங்களா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது ஒரு 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 கடினமான காலகட்டம், ஆச்சுங்களா. நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படி அல்ல. இது வந்து எத்தனை சித்தர்கள் வந்து உண்மையை உடைச்சு 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 சொல்லியிருக்காங்க தெரியுங்களா, அத்தனை சித்தர்கள் நம் முன்னோர்கள் எல்லாம் அவ்வளோ ஆழமாக சொல்லித்தான் வச்சுருக்காங்க, ஆச்சுங்களா. ஆனால் அதை எடுத்து ப்ராப்பராக சொல்லுவதற்கான சொல்லி கொண்டிருக்கும் சமுதாயம் நாம் வாழ்ந்துட்டுருக்கிற சமுதாயமாக இல்லை, ஆச்சுங்களா. சித்தர்களின் விஷயங்களை எல்லாம் பாடப்புத்தகங்களிலும் பாடப்புத்தகங்களில் வரும், என்ன வரும் தெரியுங்களா, நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே விட்டு விட்டு முணு முணுத்து தெய்வங்கிற வந்து கடவுள் வந்து சிலையில் இல்லை அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க, கடவுள் சிலையை வணங்குறவங்க முட்டாள் பகுத்தறிவு அப்படியெல்லாம் வருவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்முடைய கலாச்சாரம் ஒரு மோசமான கலாச்சாரம், நம்முடைய முன்னோர்களுக்கு அறிவு இல்லை, பொம்மை வச்சுட்டு கும்பிடுறாங்க, அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குதுன்னு மாணவ பருவத்திலேயே பதிவு வைக்கிற மாதிரியான கல்வி முறை. அப்புறம் ஒருத்தருக்கு நம்ம தமிழ் மொழியையே தமிழ் படிக்கிறத விட கான்வென்ட்ல படிக்கிறது பெஸ்ட், கான்வென்ட்ல படிக்கிறத விட சிபிஎஸ்சியில் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ இது போல ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டு வந்துட்டு, அடுத்து மருத்துவமுறை, நம்முடைய முன்னோர்கள் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக கண்டுபிடித்த மருந்துகள், குளிகைகள், கற்பங்கள், எத்தனையோ விஷயங்கள், அப்புறம் வாத பித்த சிலேத்துமே அந்த அந்த நோய் அறியும் முறைகள் அதையெல்லாம் அழிச்சாச்சு, யாருன்னே தெரியல. சித்த மருத்துவர்கள் ஸ்டெட்டஸ்கோப் போட்டுட்டு கோட்டு போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க, அது சித்த மருத்துவமா எனக்கு தெரியல, எனக்கு வந்து மருத்துவத்தில் புரிதல் இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு பொதுவாக, எந்த அளவுக்கு வந்து கெடுத்து வச்சிருக்கிறோம்னா, அது எப்படி சொல்லலாம்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அப்போ நம்ம இந்த இந்த இடத்துல நம்ம வாழும்போது நமக்கு பொருந்தாத ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆச்சுங்களா. நமக்கு நல்லதுன்னு நாம் முடிவெடுக்க முடியாது, இது உனக்கு நல்லது அதனால நீ படி அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, நம்முடைய நன்மை தீமைகளை தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு எது நல்லதுன்னு நம்முடைய தாத்தா பாட்டி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன விஷயங்களை நம்மக்கிட்ட மறைச்சிட்டு வேறு விதமான விஷயங்களை நமக்குள்ளே வந்து பூத்தி பூத்தி கொண்டு வந்ததுனால நமக்கு ஒரு மலைப்பாக இருக்குது, பெரிய மலைப்பாக இருக்குது இந்த உலகத்தை பார்க்கும்போது. அடடா, எப்படி நம்ம வந்து ஒரு முழுமையை நோக்கி போகிறது அப்படின்னு. ஆனால் இது வந்து முன்னால் இருந்த தலைமுறைகளுக்கு இந்த மலைப்பு இல்லை, ஆச்சுங்களா. இந்த வெளிநாட்டிலிருந்து வந்து வெளிநாட்டவர்களுக்கு வந்து நம்முடைய நாட்டின் நம்முடைய கலாச்சாரத்தின் ஆழம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவான புரிதல் தான் இருக்கும், ஆச்சுங்களா. நம்மளே வெளிநாட்டுக்கு போகிறோம், அவங்களுடைய கலாச்சாரத்தின் புரிதல் ரொம்ப கம்மி தான், அவங்கள பற்றி நாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கு நம்ம மேலே புரிதல் கம்மி. அப்புறம் நிறைய வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற சூழலில் எல்லோரையும் தனக்கு கீழே வச்சுருக்கணுங்கிறதுக்கு தகுந்தாற் போல சூழல்கள் எல்லாமே அமைச்சு 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 கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த சூழலில் வளரும் போது அவனை விட நான் பெஸ்ட்டாக இருக்கணும், நான் ஒரு மார்க் வச்சு, நாம் அந்த போராட்டத்தில் நான் வந்தது 10வதுல ஸ்கூல் பெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு உளுந்து உளுந்து வெடி வெடி படிப்போம். எதுக்கு படித்தா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இது சம்மந்தமாக ஒரு கேள்வி சகோதரர் கேட்டிருக்காரு, அதையும் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக வந்து பர்பஸ் என்ன அப்படின்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்முடைய வாழ்வின் பர்பஸ் வந்து வெளி உலகத்தில் தான் நிறைவடையுதுங்கிற ஒரு மயக்கத்தில் சுற்றிட்டு இருக்கோம். உண்மையில் அது மயக்கம் தான், வெளி உலகத்தில் நம் வாழ்வின் தேவைகள் முடிவதல்ல, வெளி உலகத்தில் தொடர்கதையாகவும் அது தொடர்கதையின் மூலமாக நம்ம பலவீனம் அடைஞ்சிட்டே போவோம், ஆச்சுங்களா. அப்போது வெளியில் வந்து இன்னைக்கு வந்து நான் இந்த டிகிரி வாங்கிட்டேன்னா நான் சூப்பர் ஆயிடுவேன்னு சொல்ல முடியாது, அது வாங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் அதை விட பெரிய பிரச்சனைகளே ரெடியாக இருக்குது, ஆச்சுங்களா. சரி, அந்த டிகிரி வாங்கியாச்சு, ஒரு வேலை வாங்கி ஆகணுங்கிற மிகப்பெரிய பொறுப்பு, வேலை வாங்கினதுக்கப்புறம் அந்த வேலையில் ஸ்டெபிளைஸ் ஆகணுங்கிற ப்ரெஷர், அடுத்தது வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா அது ஸ்டெபிளைஸும் பண்ணிட்டா திருமணம்,
திருமணம் பண்ணிட்டா ஏதோ சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி நினைப்பு, ஆனா திருமணம் பண்ணிட்டா எத்தனை ஆற்றலை விரயம் செய்ய போறோம் அப்படிங்கிறதே தெரியாம மரளி விட்ட தூது போல வாழ்க்கை துணை வந்து சேருவாங்க. ஆச்சுங்களா, யமன் நம்மை கைப்பிடித்து கூட்டிட்டு போறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுப்பாங்க. ஆச்சுங்களா, அப்போ அந்த அளவுக்கு வந்து ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு, அவ்வளவுதான். இதுதான் உண்மை. நம்முடைய உயிரணுக்கள் எல்லாம் உள்ள இறைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்ய போறோம். அப்போ மனதளவிலும் சரி ஏதோ ஒரு விதத்துல விரயம் செய்ய வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம அவங்கள விரயம் செய்ய வச்சுட்டு இருப்போம், அவங்க நம்மளை விரயம் செய்ய வச்சுட்டே இருப்பாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா வந்து உண்மையில ஒருத்தரை ஒருத்தர் பலவீனம் பண்ணி ஓர் உயிர் ஈருடல் அப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் பார்த்தா இருவரும் இணைஞ்சா கூட ஒரு தனி ஒரு பிரம்மச்சரிய மனிதனுக்கு இணையான ஆற்றலோடு இல்லாத ஒரு சூழல்ல வாழ்க்கை நடக்கும். அந்த வாழ்க்கையில குழந்தைகள், அவர்கள் தேவை, அவர்கள் தேவைன்னு ஓடிட்டே இருக்கிறோம். இதுதான் நீங்களும் கேட்டிருக்கீங்க, இதுதான் பிராக்டிக்கலா போயிட்டு இருக்கு வாழ்க்கையில. ஆனா இதுல இருந்து நம்ம விடுபட்டு வெளியில வர்றதுக்கு அப்படின்னா, முதல் விஷயம் இறைவன் நம்மிடம் கொடுத்த உறுப்புகளை ரொம்ப எங்கேயும் ஓட வேண்டியது இல்லைங்க. இறைவன் நமக்காக கொடுத்த பாகங்கள் எதுக்காக கொடுத்துருக்கிறாருங்கிற ஒரு அடிப்படை, ஒரு பேசிக் சென்ஸை நமக்குள்ள கொண்டு வரோம். முதல் வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் இருக்குது, ஒரு கெடாய் ஆடு இருக்கும். கெடாய் ஆடு ஒரே ஒரு கெடாய் ஆடு தான், 30 பெண் ஆடுகள் உண்டு, 30 மேலே பெண் ஆடுகள் உண்டு, ஒரு கெடாய் ஆடு தான். ஆனால் அந்த கெடாய் ஆடு ஜைஜான்டிக்காக ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்குது. அது என்ன பண்ணு தெரியுங்களா, அது கெடாய் ஆட்டுக்கு சினை சேர்க்கும் பருவத்தில் மட்டும்தான் பெண் ஆட்டோடு இணையும், மற்ற நேரத்தில் அது கண்டுக்காது. அப்புறம் ஆடு சினையாக இருக்கு அப்படின்னா அது கிட்ட கூட போகாது. அது நம்மகிட்ட இருக்கிற ஆடு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆடுமே அப்படிதான். அந்த அளவுக்கு அப்ப அந்த ஒரே ஒரு ஆண் ஆடானது ஒரு 30-35 பெண் ஆடுகளை சாட்டிஸ்ஃபை பண்ணி குழந்தைகளை தொடர்ந்து தொடர்ந்து பெற்றெடுப்பதற்கு தகுந்தாற் போல தன்னையும் மெயின்டைன் பண்ணிக்குது, அந்த தன்னுடைய மனைவிகளான 30 பேரையும் மெயின்டைன் பண்ணுது. ஆச்சுங்களா, யோசிச்சு பாருங்க. இந்த நிலை தான் சிங்கம் ஆகட்டும், புலி ஆகும், எத்தனை உயிரினங்கள் எடுத்துக்குங்க, மயில் எடுத்துக்குங்க, கோழி சேவல் எடுத்துக்கங்க, ஒரு சேவல் 20-30 கோழிகள் அப்படி இருக்கல. ஒரே ஒரு பெண்ணை தான் நம்ம திருமணம் பண்றோம் மேக்சிமம் இந்த காலகட்டத்தில். அப்போ ஏன் பலவீனம் ஆயிடுறோம், ஏன்னா சுய இன்பம். ஆச்சுங்களா, ஒரு திருமணம் தான் பண்றோம், ஆனா ஒரு திருமணத்துக்கு தேவையான போது மட்டும் உயிரணுக்களை விரயம் செய்யாது, நமக்கு வெளியில் காட்டப்படும் இந்த மாய் மாலங்களை எல்லாம் நம்பி விரயம் செய்யறோம். இந்த சமயத்துல ஆண்கள் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஏன்னா ஒரே ஒரு கரு கல்யாணம் தான் பண்ண போறோம். அப்புறம் பெரும்பாலான நாள் நம்மளால பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். வாழ்க்கை துணைக்கும் சிறிது நாட்கள் இன்பம் தேவைப்பட்டாலும் நம் உயிரணுக்களை விரயம் செய்யாத இன்பத்தை கொடுத்து அவர்களையும் அவர்களுக்கும் ஆற்றல் குறையும். அதை உணர்த்தற்கான தகுதியை நம்ம வளர்த்திக்கணும். அதை எப்போ வளர்த்துவோம்னா நம்ம உயிரணுக்களை விரயம் செய்யாது ஸ்ட்ராங்கா இருக்கும்போது. இது போலெல்லாம் வந்து கொண்டு வரும்போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ள இறைவனையே நமக்குள்ள நம்ம சேமிச்சு வச்சுட்டு இருக்கோம். ஆச்சுங்களா, நமக்குள்ளாக சேமிச்சு வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் இறைவனை நமக்குள்ள சேமிச்சு பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலேயே நம்ம இறைநிலையை அடைஞ்சிட முடியுமா, அப்படி முடியாது. ஆச்சுங்களா, அதுவும் அதுவும் ஓகே, நான் ஒழுக்கமா இருக்கேன், ஒரு ஒரு காலை மாடு இருக்குது, அது பிரம்மச்சரியத்தில் இருக்குது, அது இறைநிலையை அடைஞ்சிருச்சு நம்மளால சொல்ல முடியுமா, முடியாது. ஆனா அந்த உயிரணுக்களை எப்படி சரியான வகையில வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரந்திரத்தில் நாம் கொண்டு போய் சேர்த்தி அந்த உயிரணுக்களின் மூலமாக நம் தலையில சேர்த்துறோம், தவம் பண்றோம், தியானம் பண்றோம், ஓகேங்க, அது எல்லாருமே சொல்லித்தராங்க. ஆனா இதனால் நான் முக்தி அடைவேனா அப்படின்னா அதுலேயும் ஒரு ரகசியம் உண்டு. அந்த அந்த அது ஒரு மிக காய சித்தி தவம் அப்படின்னு ஒரு தவ முறை உண்டு, அது நாம வந்து இப்போ கூடிய விரைவில் பயிற்சியில் ஆட் பண்ண போறோம். அதுதான் நம்ம ஆராய்ச்சிகளில் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த தவமாக ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அதில் எனக்கு அதில் வந்து ஓரளவுக்கு இருக்குது, பட் அது அதில் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். ஆனால் அதை விட உச்சகட்டமாக இருக்கக்கூடிய சித்தர் பாடல்களை நான் கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கணுங்க. அது வந்து காயத்தை சித்தி செய்வதற்கான தவ முறைகள் உண்டு. அதை வந்து இந்த மாடர்ன் அண்ட் மங்க்மோடில் இருக்கிறவங்கெல்லாம் இயல்பாக அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது உச்சகட்ட தவ முறையாக இருக்குங்க, அது இதுவரை யாருமே கொடுக்கல ஒட்டுமொத்த உலகத்திலேயே. ஸோ அது வந்து சித்தர் பாடல்கள் வந்து நேரடியாக எடுத்து நம்ம பண்ண போகிறோம். அந்த தவ முறையை தான் நானும் முழுமையாக நம்பி இருக்கிறேன். ஆச்சுங்களா, விரைவில் ஆட் பண்ண போகிறோம். அது இப்போ அப்போன்னு சொல்ல முடியாது, அது வந்து நம்மை முழுமையாக காயத்தை சித்தி செய்வதற்கான ஒரு தவ முறையாக இருக்கும். இது வந்து நம்முடைய அப்டேட்ஸ்லேயும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் பயிற்சியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால சொல்கிறேன். மற்றபடிக்கு வஜ்ரோலி முத்திரை, குண்டலினி தவம், அமிர்த தவம் போன்ற விஷயங்களை எல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனோடு ஐக்கியமாகி, இறைவனோடு இறைநிலையோடு ஐக்கியமாகி அவன் நிலையில் நிலை நிற்பதற்கான ஒரு சூழல் உருவாயிரும்.
அப்படி ஒரு சூழல் உருவாகும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கேட்கவே மாட்டோம் ஆச்சுங்களா, தானே அவனாய் நிலைத்திருந்தாரேங்கிற மாதிரி நாமளே இறைவனாகவே வாழும்போதே வாழும் ஒரு சூழலை உருவாக்கி விடுவோம் ஆச்சுங்களா. அப்போது நல்ல ஒரு ஸ்டேஜ் வர 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 என்ன ஆகுதுன்னா, மண் உலகில் மனிதரோடு வாய் திறப்பதில்லையேங்கிற அளவுக்கான ஒரு சூழல் வரும், அது ஒரு முக்தி நிலையை நோக்கி பயணம் தானுங்க. அப்போது நான் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்த்தேன், ஒரு சாரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். முதல்லையே வெளிநாட்டிலிருந்து ஒரு மன்னர் வந்து நாட்டை பிடிக்கிறதுக்கு வர்றாரு, ஒரு துறவி வந்து கூட்டிகிட்டு வந்து அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு, துறவி கூப்பிட்டுருக்கிறாரு, அவர் கண்டுக்கல அவர் பார்க்கல போகிறார். உடனே தளபதி அனுப்பி அவர் கையை வெட்ட சொல்கிறாரு, வெட்டி போட்டவனுமே கையின் மேலே கூட அவர் பெரிய பற்று இல்லை, கையை வெட்டி போட்டாலுமே அவர் வந்து கையை பார்த்துட்டு ஒரு துடிப்போ ஒரு பயமோ எதுவுமே இல்லை, கையை கீழே பாட்டு அதை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு, இல்லை இன்னொரு கையை வெட்டிக்கிறையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு தன் உணர்வில் இருக்காங்க, செத்தாரை போல திரிந்திருப்பது எக்காலங்கிற மாதிரி அந்த அளவுக்கான ஒரு சக்தியும் ஒரு பலமும் மன வலிமையும் கிடைக்கும் காய சித்தி அடையும் போது. காய சித்திக்கான வழி நம்ம அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறோம், மிக மிக விரைவில் சகோதரர்களின் பாதத்தில் நான் காணிக்கி அதை வச்சிருவேன் வாழ்க வளமுடன். ஸோ நீங்கள் வந்து இருக்கும் நேரத்தில் இருக்கும் க்ஷணத்தில் அந்த நொடியில் நம்ம வாழ்ந்துட்டு வருவோம் ஆச்சுங்களா. முறையாக இறைவன் நமக்காக கொடுத்த இந்த உடல், இந்த உயிர், இந்த மனம், நீங்கள்லாம் நல்ல புண்ணியம் செய்த மனிதர், பிறவி பிறவி பிறவியெல்லாம் வேண்டியதில்லை ஆச்சுங்களா. இதுதான் பிறவி, இதுதான் கடைசி பிறவி, இதுக்கப்புறம் உடல் போயிடுச்சுன்னா நமக்கு மறுபிறவி இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அகத்தியர் சொன்ன மாதிரி ஆச்சுங்களா, இப்போ தான் நம்ம முழுமையடையணும், இப்போ தான் நம்ம கையில் இருக்குது, இப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இப்போ தான் சித்தர் பாடல்கள் நம்ம கையில் இருக்குது, அடுத்த பிறவியில் நம்ம பிறந்து வரும்போது அதையெல்லாம் அழிச்சால் அழிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஒருவேளை பிறப்புன்னு இருந்தால். ஆகவே அடுத்ததெல்லாம் நம்ப வேண்டாம், இப்போ இருக்கிற சூழலில் நம்மை நம்ம உறுதி பண்ணிக்குவோம், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், பயிற்சி முறைகள் சரியாக செஞ்சிட்ருக்கிறோம், படிப்படியாக படிப்படியாக இறைவனை நம்மளை கூப்பிட்டுக்குவார். ஏன்னா நம் இறைவனையே நமக்குள்ளாக சேமித்து கொண்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா, அவனும் நாமும் வேறு வேறுங்கிற நிலையே இல்லாமல் மாறிடும். வாழ்க வளமுடன். இந்த கேள்விக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்களா. நம் சகோதரர் இதுக்கு கமெண்ட்ஸில் ஒரு அருமையான வரிகள் போட்டிருந்தார், அதையும் நான் படித்தேன். மகேந்திரன், மனிதனாக பிறந்து பேரின்பத்தை அடையவில்லை என்றால் நீ மனிதனாக பிறந்தே பயனில்லை, மீண்டும் மனித பிறவி கிடைப்பதே அரிதாகிவிடும், முதலில் அதன் சிந்தனையில் இரு, எப்போதும் நீ இன்பத்தை விட்டு விலகாமல் இருக்கிறாயோ அதுவே பேரின்பம், மற்ற அனைத்தும் சிற்றின்பமே, சிற்றின்பம் பிறவியை கெடுக்கும், பேரின்பம் மரணத்தையும் தடுக்கும். வாழ்க வளமுடன். இது நம் சகோதரர் போட்டிருந்தாரு, இந்த கேள்விக்கு பொருத்தமாக வந்ததுனால நான் படித்தேங்க. வாழ்க வளமுடன். அடுத்து அஜீஸ் சகோதரர் கேட்டிருக்காரு, செலிபஸில் இருந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வருமா, 369 மெத்தட்ஸ் பற்றி சொல்லுங்கன்னா பிரபஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக இருக்குமா, ப்ளீஸ் இதை பற்றி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. 369 மெத்தேடு அப்படியெல்லாம் எனக்கு தெரியலைங்க ஆச்சுங்களா, அது வந்து யாரோ புதுசாக ஒன்று போட்டிருப்பாங்க, அது பார்த்துட்டு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். செலிபஸியில் இருந்தால் மட்டும்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும் ஆச்சுங்களா, இதுக்கு பெரிய கம்ப சூத்திரமெல்லாம் கிடையாது. இது வந்து இந்த முதல் கேள்வியிலேயே நான் அதை பற்றி விளக்கியிருப்பேன், கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பின்னால் போய் பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்போ வேலை செய்யும்னா நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆச்சுங்களா. வான்காந்த ஆற்றலையும் காஸ்மிக் எனர்ஜியையும் நம்ம ஈர்க்கிறோம் அப்படிங்கும்போது அது ஈர்க்கிறதே எங்கே ஈர்த்து வைக்கிது அப்படின்னா, நம்ம பிரம்மச்சரிய உயிரணுக்களில் உயிரணுக்களை தான் நம்மளால் ஈர்த்து வச்சுக்க முடியும். அப்போ அது ஈர்த்து வைப்பதற்கு மனசு அமைதியாக இருக்கணும், மனசு அமைதியாகி ஒடுங்கி சூன்யத்தில் நிலைக்கும் போது, பிரம்மச்சரியத்தில் நீண்ட காலம் நீடிச்சிருக்கும் போது, பிரம்மச்சரியத்தில் நீடிச்சிருந்தால் மட்டும் பத்தாது, நீடிச்சிருந்த அந்த பிரம்மச்சரிய ஆற்றலை வேறு வேறு காரியங்களில் விரயம் செய்யாது, விந்துஜெயம் போன்ற சித்த யோகங்களில் நிலைச்சிருக்கும் போது அபரிமிதமான உயிரணுக்கள் உடலில் இருக்கும், மனம் ஒடுங்கும் போது உணர்வுகள் படிப்படியாக விரிவடைய ஆரம்பிக்கும், காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளாக நுழையவில்லை நுழையும் கண்டிப்பாக, காஸ்மிக் எனர்ஜி வரும் எனர்ஜியாகும், அப்படி இல்லாத சூழல் கூட உணர்வுகளே காஸ்மிக் எனர்ஜி அளவுக்கு விரிஞ்சு ஈர்த்துக்கொள்ளும் ஆச்சுங்களா. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலிதரும் சொல்கிறாங்க, மெயினாக உயிர் தானே மெய்வருத்த கூலிதரும் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, காஸ்மிக் எனர்ஜி நமக்குள் நுழைந்து இறைவனாலேயே நமக்கு தேவையான விஷயங்கள் நிகழவில்லை என்றாலுமே ஆச்சுங்களா, நமக்கு நாம் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு ஆழ்நிலை தவத்தில் நிலைக்கும் போது நம்முடைய காந்த ஆற்றல் பிரபஞ்சம் முழுக்க விரிந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதை தானாக நம்மை நோக்கி ஈர்த்துட்டு வரும், அதுக்கு முத்திரை பதித்தல் கூட தேவையில்லாத நிலை வரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா, டுடே ஐ எம் டிப்ரெஸ்டு பிகாஸ் ஐ மிஸ்டு சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மை லைஃப், எனி டைம் ஐ மிஸ்டு தி ஆப்பர்ச்சுனிட்டி, நத்திங் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் தி மிஸ்டு தி ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி இருந்தால் என்னோட லைஃப் நினச்ச மாதிரி சேஞ்ச் ஆகி இருக்கும், அந்த பாஸ்ட் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி ஃபீல் பண்ணுறதை ஓவர் கம் பண்ண வழி சொல்லுங்கன்னா, எப்போது என்னோட மிஸ்டேக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்புறம் நான்
இன்னும் அலர்ட்டாக இருந்து மிஸ்டேக் பண்ணாமல் இருக்க ஒரு மோட்டிவ் பண்ணுங்கண்ணா. வாழ்க வளமுடன். அதனால தான் அந்தந்த க்ஷணத்தில் வாழணுங்கிறது. எதையோ நினச்சி எங்கேயோ போயிட்டு இருந்தோம்னா வர்ற வாய்ப்புகளை விட்டுறோம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வர்ற வாய்ப்புகளை நீங்கள் ஒரு வாய்ப்பு இழந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எது எது அடை நீங்கள் தகுதியுடையவராக இருக்கீங்களோ நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே கவலையே பட வேண்டியதில்லை. ஒரு வாய்ப்பு போயிடுச்சுன்னா அதை விட பெஸ்ட்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கதா போகுது. ஒரே ஒரு விஷயம், உங்கள் தகுதியை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளைஸாக வச்சுக்கணும். ஆச்சுங்களா? சிறிது தாமதமாகலாம், ஆனால் அது உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வரும். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் அது போயிருந்தேன்னா நான் இன்றைக்கி அம்பானி ஆயிருப்பேன், இன்றைக்கி பெரியால் ஆயிருப்பேன், அன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து கண்டக்டராக போயிட்டு இருந்த அதே பஸ்ஸில் அவருக்கு பதிலாக நான் ஏறியிருந்தேன்னா நான் ரஜினிகாந்த் ஆயிருப்பேன், அப்படியெல்லாம் இல்லை. ஆச்சுங்களா? நமக்கு என்ன தகுதி இருக்குதோ அந்த நிலையை நிச்சயமாக நம்ம அடைய தான் போகிறோம், அடைவோம். ஆச்சுங்களா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால ஒருத்தன் பெரியால் ஆயிட முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் கிடைக்கும், கிடைத்து கொண்டே இருக்கும். அது கிடைக்கும் வாய்ப்பை நாம் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். அதுக்கு நாம் தன் உணர்வில் அந்த க்ஷணத்தில் ஒழுக்கமான வாழ்க்கையில் நம்ம வாழும்போது நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளே நம்மளை இழுத்துட்டு போயிடும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. அப்புறமேல் வந்து இதில் இன்னொரு சின்ன ஸ்டோரி, அது என்னென்னா ஒரு ஒரு மது குடிக்கிற இடத்துல ரெண்டு பேர் கோந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது ரெண்டு பேர் மது குடிச்சிட்டு ஒருத்தர் வந்து தாடி பயங்கரமாக வளர்த்திருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக மது குடிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏப்பா நீ மது குடிக்கிறதுக்கு வந்தேன்? அப்படியே நான் காயத்ரி கல்யாணம் பண்ணேன், அவள் பண்ணுற அழும்பு தாங்க முடியல, பயங்கரமாக செலவு வைக்கிறான், எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, பலவீனமாக இருக்கிறேன் நான், ரொம்ப வீக்காக இருக்கிறேன், என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறேன், நான் இவன் கூட வளர்ற செத்து போயிடலாமான்னு இருக்குங்கிறான். தாடி வச்சுட்டு இருக்கிற இன்னொரு ஆள் இதை இவன் மூணு கேட்டுட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் இதே ஆள் இப்போ இந்த பதில் சொன்னால் வந்து தாடி வச்சால பாட்டு நீ ஏப்ப இங்கே உட்காந்துருக்குன்னு கேட்டா, அந்த காயத்ரியை நான் ஒரு 10 வருஷமா லவ் பண்ணி அந்த பெண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணாமல் விட்டுட்டேன், எனக்கு அந்த சோகத்தில் நான் தாடி வளர்த்திட்டு இருக்கிறேன், அப்போது தாடி வளர்த்தி தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்பல. இப்போ இவர் மிஸ் பண்ணின அதே ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு வந்திருக்கு, ஆனால் இவரோட நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் இவர் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாலும் இவர் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வெளி விஷயம் தான், வெளியில் தான் இருக்குது, அதுக்காக நாம் உள்ளே சிதைத்து கொள்ளக்கூடாது. ஆச்சுங்களா? வெளியில் நடக்கும் விஷயங்கள் சுவாஸ்வதமானது அல்ல, மாயைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா மாறிட்டே இருக்கும், நிரந்தரமானது அல்ல. நமக்குள்ளே நிரந்தரமான ஒரு பொருள் உண்டு, ஆழ்ந்த பொருள் உண்டு, நம் உயிரணுக்கள் உண்டு, உயிர் உண்டு, எல்லாம் உண்டு. அதில் நினச்சி அதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆச்சுங்களா நம்முடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து இறைவனை நோக்கி நம் பயணம் வந்து வலிமையாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனை ப்ரெஷர் வந்தாலும் நம்மை அது பாதிக்காது. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, ஐ சர்ச் ஸ்பெர்ம்ஸ் கண்டெயின் வாட் வாட் என்சைம்ஸ் அண்ட் வாட் இன்க்ரீடியன்ஸ் எக்ஸ்ட்ரா அண்ட் ஐ ஃபவுண்ட் தட் ஹியூமன் ஃபார்ம்ஸ் ஸ்பெர்ம்ஸ் கண்டெயின்ஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மோர் தென் 30 எலிமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஃப்ரக்டோஸ், அஸ்கோர்டிக் ஆசிட், கொலஸ்ட்ரால், கிரீட்டின், கிரிட்டிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், நைட்ரோஜன், விட்டமின் B12 அண்ட் லாக்டோஸ் வேரியஸ் சால்ஸ் அண்ட் என்சைம்ஸ். இந்த எனர்ஜி ஆர் அவைலபிள். ஸோ இன் ஃபுட்டில் வி கேன் டேக் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் ஸ்பெர்ம்ஸ் வந்து அதிகமாகுமான்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். நான் வந்து ஏன் வந்து வணிக மருத்துவத்தை வந்து விரும்புறதில்லை, இல்லை வெறுக்கிறேன், அது ஒரு போலி அப்படின்னு ஆழமாக நான் மட்டும் சொல்கிறது இல்லை, பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சோண்டு அறிவு இருக்கிறவங்களும் அதை சொல்லுவாங்க. ஏன்னா அது எந்த நோயையும் முழுமையாக குணப்படுத்துறதில்லை, அதை வந்து மந்தந்தான் படுத்துது. ஆச்சுங்களா? அப்போது உண்மையான மருத்துவம் ஒரு உயிரை ஒரு உயிராக மதிக்கணும். ஆச்சுங்களா? ஆனால் ஒரு உயிரை உயிராக மதித்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வேறு, அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக, அதை ஒரு சப்ஜெக்டாக நினச்சி அதை வெட்டி போட்டு அதில் என்னென்ன இருக்குன்னு பாட்டு பண்ணுறது வேறு. ஒரு மாதமாக இருக்கிற ஒரு பொண்ணு வந்து வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த பொண்ணு வந்து ஓ குழந்தை கண் வேணுங்கிறக்காக ஒரு ஆட்டுடைய கண்ணை வேக வச்சு சாப்பிட்றதோ, அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு மற்ற பாகங்கள் இருக்குன்ட்டு மற்ற உயிரினங்களின் உடலின் அந்தந்த பாகங்களை சாப்பிட்டா அந்த குழந்தை நல்லா வளரும்னு நினைக்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ அதே விட பெரிய முட்டாள்தனம். இது போல் இதெல்லாம் உடல் இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஆச்சுங்களா? இன்னொன்று வந்து நாம் வெறும் எதுவுமே சாப்பிட வேண்டியது இல்லைங்க, வெறும் கஞ்சி குடிச்சிட்டு இருந்தால் கூட நம்முடைய உடலில் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும். உடலில் உயிரணுக்கள் உற்பத்தி ஆவதற்கு வெறும் உணவு மட்டும் தேவையில்லை, வான்காந்த ஆற்றல் முதல் கொண்டு உணவு வந்து ஒரு ரெண்டில் ஒரு மூணில் ஒரு பங்காக இருக்கலாங்க, மீது ரெண்டு பங்கு வந்து நீர், வான்காந்த ஆற்றல் எல்லாம் இல்லை, இறைவனே தான் உயிரணுக்கள் நிறையிறான். அப்போது பெரும்பாலும் இயற்கை உணவை சாப்பிட்லாம், தவறில்லை. இது போல் ஆராய்ச்சிகளை செய்யணுங்கிற தேவையே இல்லைங்க. இதெல்லாம் வந்து சித்தர்களாகட்டும் யாருமே இப்படியெல்லாம் வந்து
இந்த பிரித்து போட்டு ஒரு உயிரை வந்து வதச்சி கால்குலேஷன் பண்ணுறதுல எந்த பலனும் இல்லை. ஏன்னா நாம் சாப்பிடும் உணவு அது எப்படி கன்வர்ஷன் ஆகணுமோ நமக்கு தகுந்தாற் போல கன்வர்ஷன் ஆகி வரும். அதுக்கு தான் இறைவன் எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி வருடமாக பரிணாம வளர்ச்சியில் இந்த உடல் வந்திருக்கு, நம்முடைய சிற்றறிவுக்கு தகுந்தாற் போல கால்குலேஷன் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய ஸ்போம்ஸ் கவுண்ட் உயிரணுக்கள் உண்மையிலேயே அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று. அடுத்தது பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்ககிட்ட இருக்கிற உயிரணுக்கள் அது வந்து காந்தமாக கன்வர்ஷன் ஆகிட்டே இருக்கும். ரெண்டு கைக்கு விடையில் வச்சு பார்த்தீங்கனாலே அந்த காந்த ஓட்டம் தெரியும். ஏன்னா நம்முடைய உயிரணுக்கள் தன்னைத்தான் எந்த ஒரு அணுவும் தன்னைத்தானே வேகமாக சுழலும். அந்த சுழலும் போது அதுலேருந்து வரும் காந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படும். அது வந்து நமக்கு நல்லா தெரியும். அந்த காந்த ஆற்றல் நமக்கு வந்து மனமாகவும் மாறிப்போகுது. பல்வேறு விதங்களில் வந்து பார்வையாக, காதாக, இப்போ காது கேட்கும் சக்தியாக, எல்லா விதத்துலையும் வெளியேறுது இல்லைங்களா. அந்த மாதிரி நம்முடைய உயிர் அணுக்கள் தான் நாம் சாப்பிடும் உணவு ஏழு தாதுக்களாக மாறி இந்த அளவுக்கு கன்வர்ஷன் ஆகி வெளியேறுது. அப்போது வெளியேறுவதை குறைக்கணும் ஆச்சுங்களா. நம்முடைய ஐம்புலன்களை சுட்டறுத்து அப்படின்னு நேசத்தர்கள் சொல்கிறாங்க. ஐம்புலன்கள் வழியாக காந்த ஆற்றல் விரயமாகுது, அடுத்து உயிரணுக்கள் வழியாக விந்து சக்தி வழியாக விரயமாகுது. அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்குள்ளாக உயிரணுக்கள் பெருக்கம் அபரிமிதமாக இருக்கும். அடுத்தது அபரிமை ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போது அதுக்கு தான் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக கன்வர்ஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு தயிர் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வெண்ணெயை நெய்யை நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மோராகவோ வெண்ணெயாகவோ மோராக இருக்கிறதெல்லாம் நமக்கு பெரிய குழப்பம் இல்லை. ஏன்னா அதில் இருக்கிற எசன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் ஆச்சுங்களா. கரும்பின் சாறை எடுத்ததுக்கப்புறம் சக்கை வந்து பெரிய கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி தான் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம வெட்ரீம்ஸ் வந்தாலும் நைட்ஃபால் வந்தால் கூட நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு வந்து அதற்குத்தான் சித்தர்கள் வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த உணவு சாப்பிட்டா அது பெருசாயிரும் சிறுசாயிருங்கிறதுக்கு நீங்கள் போகவே வேண்டியதில்லை. உங்கள் நாக்கு தான் டாக்டர். உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அளவு முறையோடு சாப்பிட்டு சரியான முறையில் பசிச்சா சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்தீங்களாலே உயிரணுக்கள் பெருகும். அடுத்தது தான் உங்கள் கையில் இருக்குது. பெருகிற உயிரணுக்களை உடலுக்குள்ளாக நீங்கள் எப்படி சேமிக்கிறீங்க, விரயம் செய்யாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. வாழ்க வளமுடன். அண்ணா, ஐ எம் ஒண்டர் அபவுட் மேல் விந்து சக்தி இன் தி எர்த். மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் ஈக்குவல் சொல்லுங்க. ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஒய் ஒன்லி மேல் கண்டெயின்ஸ் சோ மெனி பவர்? வாட் இஸ் தி பவர் உமன்? ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன். வாழ்க வளமுடன். பெண்கள் அதாவது ஆண் பெண் ரெண்டு பேர் இருக்காங்க, ஆண்கள் மட்டும் வலிமையாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் ஈக்குவல்ங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பெண்கள்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு கேட்குறீங்க. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே பெண்கள் தான் ஆச்சுங்களா. இந்த உடலில் இருக்கும் நெத்தி, கண்ணு, காது, வாய் எல்லாமே பெண்கள்கிட்ட இருந்து வந்தது தானே. தந்தையாரின் உயிரணு தானே உள்ளே போயிடுச்சு கருமுட்டைக்குள்ளே. மீதி உடலையே உருவாக்கி கொடுத்தது அவங்க தானே. இந்த மனித இனம் பெருகுவதற்கு காரணமே அவங்க தானே. சக்தியின் ரூபம் தானே அவங்க. அப்போது பெண்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை விட பலமானவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அது இறைவன் வந்து அவங்களுக்கு வந்து மனித இனத்தை பெருக்குவதற்கான ஒரு கட்டளை அவர்களுக்குள்ளாக ஆழமாக இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு முறை கருமுட்டை உற்பத்தி ஆகி அதற்கே எனர்ஜி போய் அது வந்து குழந்தையாக மாறும், இல்லைன்னா ரத்தப்போக்காக வெளியேறி போகுது. அதனால அவங்க கொஞ்சம் பலவீனம். இது அது மட்டும் இல்லைன்னு வைங்க, ஆண்களை விட அவங்க பயங்கர பயில்வான் ஆயிடுவாங்க, பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஆனால் இறைவனே வந்து 30 நாளுக்கான பிரம்மச்சி அவங்க இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபட்டாலுமே அவர்களுக்கு வந்து ஆற்றல் குறைவு அவ்வளோ சீக்கிரம் வராத அளவுக்கு உடல் அமைப்பே இறைவன் உருவாக்கியிருக்காரு. ஆண்களுக்கு கிடைக்கும் முச்சம் பெண்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காத காரணம் அதுதான். இறைவன் வந்து கொஞ்சம் லாங்டிவிட்டியாக சீக்கிரட்டாக அவங்களுக்கு அது பெனிஃபிட்டு, அது நல்லது. அதனால அவர்கள் உயிராற்றலை விரைவில் விரயம் செய்ய மாட்டாங்க. அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஆச்சுங்களா. அப்போ அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த உலகத்திலே எடுத்துக்கங்க, ஆண்களை விட பெண்கள் தான் நீண்ட காலம் வாழ்கிறாங்க ஆச்சுங்களா. உயிரணுக்களை அடிக்கடி விரயம் செஞ்சுட்டே இருக்கிற ஆணின் ஆயுஸ் ரொம்ப கம்மி. அப்போது அதே பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் வாழ்வாங்க. அது வந்து ரெட் லைட் ஏரியாவில் இருக்கும் பெண்கள் கூட வயசாகிற வரைக்கும் வாழ்வாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை, போயிடும் உயிர் சீக்கிரம் போயிடும். ஏன்னா உயிரணுக்களை சீக்கிரம் சீக்கிரம் விரையும் செஞ்சிடும். வாழ்க வளமுடன் சகோதரன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சக்தி கால் கம்பேரிசன் பண்ணணுங்கிற தேவையே இல்லை ஆச்சுங்களா. ஓ அவர்களின் விதத்தில் அவங்க ரொம்ப நம்பர் ஒன் பெஸ்ட்டு, நம்முடைய விதத்தில் நம்ம பெஸ்ட்டு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, நான் 40 டேஸில் இருக்கேன், 38 நாள் கொஞ்சம் அர்ஜஸ்ட் வந்துச்சு பட் கேர் பண்ணலை, பட் நைட்ஃபால் வருமோன்னு ஃபியராக இருந்துச்சு. அதே மாதிரி நைட்ஃபால் வந்துருச்சு. நான் 1 வீக் விந்துஜெயம் பயிற்சி பண்ணேன். எனர்ஜி அவசம்னா எனர்ஜி நல்லா இருக்குன்னா லைக் ஐ எம் பேக் டு 8th ஸ்டாண்டர்ட் சிரஞ்சீவி.
அப்போ அப்போ நான் தான் லிஜெண்ட் இன் கபடி, யோகா, ஸ்டடி, மோட்டிவேஷன், ஸ்பீச் அட் பெனோமெனா, அதில் அதில் தான் சொன்னேன், அதால் தான் சொன்னேன். அப்புறம் டுடே ஆல்சோ நான் நைட்ஃபால் மாதிரி ஃபீல் இருக்குது, வெரி சோகம், தெரியல என்னன்னு. மை டே ப்ரோக்ராம் மார்னிங் 7:00 யோகா வித் முத்திரை பைத்தல் விந்து ஜெயம். ஆல்சோ மார்னிங் சாப்பாட்டுக்கு அப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதில் முடித்ததுக்கு அப்புறம் விந்து ஜெயம் பண்ணலாமா? ஆஃப்டர்நூன் சாப்பாட்டுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இப்போயும் முடித்ததுக்கு அப்புறம் விந்து ஜெயம் பண்ணலாமா? ஈவினிங் கபடி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் விந்து ஜெயம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இந்த ஆர்டர் இவ்வளோ நாளாக நான் விந்து ஜெயம் பண்ணேன், அதனால தான் நைட்ஃபால் வந்துச்சான். வாழ்க வளமுடன் சகோதரன். மார்னிங் சாப்பாட்டுக்கு அப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதை முடித்ததுக்கு அப்புறம் விந்து ஜெயம் பயிற்சி பண்ணலாமா? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, உணவு சாப்பிட்டோடனே உடற்பயிற்சி ஏன் பண்ணுறீங்க? உடல் உள்ள வேலை நடந்துட்டு இருக்கு, நீங்கள் ஒரு உடற்பயிற்சி ஏன் பண்ணுறீங்க? எந்த ஒரு உடல் சார்ந்த பயிற்சியாக இருந்தாலும் வயிறு எம்டியாக இருக்கையில் பண்ணுங்கள், சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க பயிற்சி, அப்புறம் போய் சாப்பிடுங்க, குழப்பம் இல்லை. அதே மாதிரியே விந்து ஜெயம் பயிற்சி ஆகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் செய்யக்கூடாது, வயிறு எம்டியாக இருக்கணும் முதல்ல, ஆச்சுங்களா? இல்லைன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்த ஆற்றலையும் காற்று சக்தியையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேல் நோக்கி இழுத்துட்டு போகிறோம், அப்போ அபான வாயுவெல்லாம் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வரும். அதனால வயிறு எம்டியாக இருக்கையில் தான் இது போன்ற பயிற்சிகள்லாம் செய்யணும். ஈவினிங் கபடி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் விந்து ஜெயம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னால் செய்யுங்க, ஆச்சுங்களா? அப்போது அது உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும் இன்னும், ஆச்சுங்களா? இப்போ எந்த ஒரு பயிற்சி செஞ்சீங்கன்னாலும் விந்து ஜெயம் பயிற்சி செய்யுங்க. குளிக்கிறதுக்கு போனீங்கன்னா கூட குளிக்கிறதுக்கு முன்னாடி விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, இப்போது எனக்கு வந்து 38-40 டேஸ் நைட் ஃபால் வித் லைட் ட்ரீம்ஸ் என்னுடைய கவுண்டிங் அப்படி எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணேன், விந்து ஜெயம் எப்போ கண்டினியூ பண்ணேன், நைட் ஃபால் ஆனால் விந்து ஜெயம் ப்ராக்டிஸ் ஸ்கிப் பண்ணேன் டுடே அண்டு டுடே ஆஃப் எஸ்டர்டே டே ஆஃப்டர் எஸ்டர்டே பண்ணாமல் இருந்தால் மனசு கஷ்டமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது? வாழ்க வளமுடன். நீங்கள் 40 நாளுக்கு மேலே வந்துட்டீங்க, விந்து ஜெயம் பயிற்சி கண்டினியூ பண்ணுங்கள். நைட் ஃபால் அண்ட் வெட் ட்ரீம்ஸ்னால கவலைப்படாதீங்க, அதனால வெறும் சக்கைகள் தான் போகும், உங்களுடைய எந்த ஆற்றலும் விரயம் ஆயிருக்காது, அதாவது உடலில் வந்து ஆற்றல் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது வந்து ஃப்ளாட் லைனுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த எக்ஸஸ்ஸாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஃபாலாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது, ஆகவே ஃப்ளாட் லைன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் விந்து ஜெயம் பயிற்சி நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க, நீங்கள் 40 நாளைக்கு கடந்திருக்கீங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நிறைய கேள்வி பதில் வரிசையாக இருக்குதுங்க, ஸோ இன்னும் ஒரு 2 கேள்வி இருக்குது, வேகமாக பார்த்து முடிச்சுக்கலாம். பிரதர், இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணால் எனர்ஜி சேவ் ஆகுது, இதெல்லாம் புரியுது, பட் நம்ம உடம்பில் இருக்கிற குறைகளை சரி பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் ஃபாலு, பால்டாக இருக்காங்க நிறைய பேர், பவர் கிளாஸ் போடுறது, இப்படி நிறைய விஷயம் கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ரோ? வாழ்க வளமுடன். சகோதரரே, நம்ம உடல் நம்ம பலவீனம் பண்ணி வச்சிடறோம், பலவீனம் பண்ணதுக்கு காரணம் அபரிமிதமான சுய இன்பமாக இருக்குது, ஆக்சுவலாக இந்த கால இளைஞர்கள்கிட்ட பார்க்கல. அப்புறம் உணவு, பெரும்பாலான உணவு கெமிக்கல் உணவை நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ எதனாலெல்லாம் இந்த ப்ராப்ளம் வருதோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு வரும்பொழுது நம்முடைய வயது ஒரு 25 இருக்குது அப்படின்னா உடல் அப்போ தான் வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லைங்களா? அப்போது விந்து ஜெயம் பயிற்சி மற்றும் வந்து பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது உடல் பயிற்சி, யோக பயிற்சிகள் எல்லாம் அப்படியே கலந்து அப்படியே செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை அடைஞ்சு முடிச்சிருச்சு, நான் 45 இருக்கு, எனக்கு முடியெல்லாம் போயிடுச்சு, நான் பிரம்மச்சரியத்தில் இருந்தேனா எனக்கு முடி வந்துருமா அப்படின்னா காலம் தானுங்க சிவம். காலம் வந்து காலமும் இறைவனின் ஒரு அங்கம், ஆச்சுங்களா? ஒரு உயிர் பிறக்கிறதுக்கு முன்னாடி காலம் இல்லை, ஆச்சுங்களா? தூங்கும்போது காலம் கிடையாது நமக்கு, தூங்கும்போது 8 மணி நேரம் நமக்கு நினைவிலே இருக்காது, 6 மணி நேரம் நினைவிலே இருக்காது. காலம் வந்து பார்த்தீங்கன்னா நம் விழிப்படையும் போது காலம் நம்மோடு சேர்ந்து தொடங்கிடும், காலத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலத்தை புறக்கணித்து விட்டு நம்ம இது நடந்துருமா நடக்காதான்னு சொல்ல முடியாது, வயதுக்கு தகுந்தது போல. நீங்கள் எவ்வளவு தூரம் பலவீனம் பண்ணி வச்சுருக்கீங்க, மற்ற பாகங்கள் ஒருவேள் உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாகத்தில், ஏன் ஆயுளை குறைப்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு பாகத்தில் பெரிய குறைபாடு இருக்கலாம், அது சரி பண்ணுறதுக்கு நீங்கள் செலிபஸில் இருக்கும்போது அது சரியாயிட்டு இருக்கும். நீங்கள் முடியை பற்றி கவலைப்பட்டு இருப்பீங்க, ஆனால் உடம்புல மிகப்பெரிய ஓட்டை இருக்கும், ஓட்டைனா அது ப்ராப்ளம் இருக்கும். அப்போது நம்ம முடிதான் எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்க முடியாது, உடலுக்கு தெரியும், நம்மை விட மிகச்சிறந்த மருத்துவர் நம்முடைய உடல், ஆச்சுங்களா? ஆகவே கெமிக்கல் பயன்படுத்துறத அறவே தவிர்த்துருங்க, ஆச்சுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கெல்லாம் வந்து நான் 10th 11th படிக்க 10th முடிச்சு அந்த 11th அந்த ஸ்டேஜ்லேயே நிறைய முடி கொட்டுச்சுங்க. இன்னைக்கு இப்போ 36 தாண்டி போயிட்டு இருக்கேன்னா எனக்கு இப்போ பெருசாக முடி கொட்டுறதெல்லாம் இல்லை, ஆச்சுங்களா? ஆனால் சின்ன வயசில் அத்தனை முடி கொட்டுச்சு. நீ 2-3 காலியாகி போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்து நாளடைவில் அதை பெருசாக எடுத்துக்காமல் கெமிக்கல்ஸ் எல்லாம் விட்டு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா அதுக்கப்புறம் ஒரு முடி கொட்டுல எனக்கு,
எனக்கு கொட்டல, எனக்கு கொட்டுற எங்கள் அப்பாக்கெல்லாம் ஃபுல் பால்டு. அதே மாதிரியே எங்கள் தாத்தா, எங்கள் பரம்பரையே தலையில் முடியல, எனக்கு இன்னும் கொட்டலை ஆச்சுங்களா. வாழ்க வளம். அது அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆக்சுவலி. நான் மொட்டை அடிச்சுட்டு கூட வீடியோ போட்டிருப்பேன். வெளிப்புற விஷயங்கள்ல, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக ஆர்வம் வைக்கிறதுக்கு பதிலாக, உங்களுக்குள்ள ஆழ்ந்த பொருள் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்குள்ளாக இருக்கும் உயிரை வளப்படுத்தி வலிமை அடையிறதுக்கான வழியை பாருங்கள். அப்புறம் குறைபாடுகள் சரியாகும், அதுக்கான பொறுமை வேணும், அதுக்கு தகுந்தாற் போல் கெமிக்கலை தவிர்த்து வாழும் வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. சித்த மருத்துவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுங்க, வணிக மருத்துவத்துக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க. அது ஒரு பக்கம் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருப்போம், அது ஒரு பக்கம் டீக்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் பள்ளி கல்லூரி படிப்புக்காக 17 வருடம் செலவு செய்து விட்டேன், ஆனால் படித்த படிப்புக்காக வேலை செய்யவில்லை, சொந்தமாக வியாபாரம் செய்து இப்போது நிம்மதியாக இருக்கிறேன், 17 வருடம் வீணடித்து விட்டோமே என்று அடிக்கடி தோன்றுகிறது, இதை பற்றி உங்கள் கருத்து கூறோம். ஆமாம், வீண் தான் அடிச்சிட்டோம் ஆச்சுங்களா, வீண் தான் அடிச்சிருக்கீங்க. அதாவது இப்போ நான் நீங்கள் மட்டும் இல்லை, நம்முடைய கட்டமைப்பே அப்படி தான் ஆச்சுங்களா. நான் வந்து சென்னையில் வந்து ஒரு நிறுவனத்தில் பணிக்கு போகும்போது 3 மாதம் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு போச்சுங்க, கம்ப்யூட்டர் எடிட் டிசைனிங் அப்படின்னு ஆரம்ப காலத்தில். அப்போது சம்பளம் வந்து ஒரு 15,000 மேலே எனக்கு போட்டிருந்தாங்க. அதே எம்இ படித்து முடிச்சுட்டு கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கிறவர் வந்து 5,000 அப்ரண்டிஸாக வேலை செய்கிறாரு, 5,000 சம்பளம். ஒரு வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறாரு, இன்னொரு 6 மாதம் செஞ்சால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பெரிய வேலைக்கு போகிறேன்னு சொல்லிக்கிறார். ஆனால் அதே அவர் மாதிரியே இன்னும் 4-5 பேர் அந்த சம்பளத்தை கண்டினியூவாக செஞ்சுட்டு இருக்காங்க. சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்க அங்கேயே செஞ்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன், நான் வந்து 10th முடிச்சதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக எல்லாமே ஆன்லைனில் கரஸ்பாண்டன்ஸில் தான் படித்து எம்பிஏ வரைக்கும் எடுத்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அப்போது படிப்பு முடித்தோடனே நான் வேலைக்கு போய் அனுபவங்கள் தேட ஆரம்பிச்சாச்சுங்க. படிப்பு அப்படிங்கிறது வந்து பெரிய பலன் இல்லை, வாழ்க்கையில் அனுபவங்களையும் தரதில்லை. இப்போ இருக்கிற கல்வி முறையை பற்றி இப்போ நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க, 17 வருடம் வீணாகி போச்சு அப்படின்ட்டு. அதுதான் உண்மை, வீணாகிறது. நமக்கு என்ன தேவையோ அதையே ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறது கல்வி முறையாக இருந்தால் ஈஸி. ஆனால் ஏதோ ஒருத்தர் என்னவோ எழுதி வச்சுருக்காங்க, அது நமக்கு தேவையா தேவையில்லையானே தெரியாமல் மக்கப் பண்ணி எழுதிட்டு போகிறது நம்ம வாழ்க்கைக்கு எந்த பயன் தரும் தெரியல இல்லைங்களா. அதை எலான் மஸ்க்னு நினைக்கிறேன், ப்ராப்ளம் சால்விங்கான கல்வியை மட்டும்தான் என்னோடய குழந்தைகளுக்கு நான் கொடுப்பேன் ஆச்சுங்களா. ப்ராப்ளம் சால்விங் பண்ணாமல் குப்பைகளை நிரப்பிக்கொள்ளும் கல்வி நான் என்னோடய குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு எலான் மஸ்க் ஏதோ சொன்னதாக ஒரு கட்டுரையில் பார்த்த ஞாபகம் இருக்குங்க. அதாவது மிகப்பெரிய ஆளுகள்லாம் யாரும் இருக்கட்டுங்க, பில்கேட்ஸ் ஆகட்டும், மிகப்பெரிய கோடீஸ்வர முதலாளிகளாக இருக்கிறவங்கெல்லாம் காலேஜ் கூட போகாதவங்க, காலேஜ் ட்ராப் அவுட் ஆச்சுங்களா. அதிகமான குப்பைகளை மனதிலும் உடலிலும் சேர்த்திக்காமல் இருக்கிறவங்க தான். எனக்கெல்லாம் ஒரு சிலர் பாவமாக இருக்கும் பார்த்தேன், பெரிய பணக்காரராக இருப்பாங்க, பல கோடிகள் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, ஆனால் குழந்தைகளை படிக்க வச்சா பெரிய ஆள் ஆகிடுமா, பெரிய ஆள் ஆகிடும். ஐயா, அனுபவத்தை கொடுத்தா தான் அந்த பையன் பெரிய ஆளாவான். நீங்கள் அனுபவத்தை கொடுக்காம குப்பைகளை உடம்புக்குள்ளே சேர்த்தி விட்டுட்டு இருந்தீங்கன்னா பெரிய ஆள் எப்படி ஆகிறது. அனுபவங்களை கொடுக்காத கல்வி முறையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. இதை பற்றி நம்ம பேசி என்ன பண்ண முடியும், கடந்த காலம் மாற்ற முடியாது. இனி இருக்கும் காலத்தில் உங்கள் வியாபாரத்தில் என்னென்ன தேவையோ இப்போ லேர்ன் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் அதிகமாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வியாபாரத்துக்கு என்ன தேவையோ அதை அந்தந்த டைமில் லேர்ன் பண்ணி கொண்டுட்டு வாங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சுவாமிநாதன் சகோதரர், விஸ்வநாதன் சகோதரர், புகைப்பழக்கத்தை நிறுத்துவதற்கான வழிமுறையை தயவுசெய்து கூறுங்கள். வாழ்க வளமுடன். புகைப்பழக்கம், போதை பழக்கம் எதுவாக இருந்தாலும் உடலில் அபரிமிதமான கேடுகளை உருவாக்கக்கூடியது, தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்புறம் புகை எப்படி பிடிக்கிறது அப்படின்னா, அதை இப்படியெல்லாம் எடுத்து இப்படியெல்லாம் வச்சு குடிக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை விடணும் அப்படின்னா மனதளவில் நீங்கள் வலிமைப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் முடியும். உங்களால் உங்களை நீங்கள் சொல்கிற பேச்சை நீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க, அதனால தான் எங்கிட்ட வந்து கேட்குறீங்க கரெக்டா. நீங்கள் புகை விட்டுறணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறது நீங்களே கேட்கல. அப்போது நான் சொன்னால் கேட்பீங்களா, நான் என்ன, நான் ஒன்றுமே இல்லை ஆச்சுங்களா. அப்போது அதுக்கான உறுதியான முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள். அதுக்கு உறுதியான முடிவு எடுத்து ஒரு சிலர் ஒரு செகண்டில் வேண்டாம்னு விட்டுட்டு திருந்தினவங்களும் இருக்காங்க, திருந்தவே முடியாமல் வாயிலே விட்டவங்களும் இருக்காங்க. அப்போது திருந்தணுமா திருந்தக்கூடாதுன்னு முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள். அது இனி புகை பிடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு உறுதியான முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியறக்க ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. புகையை விடுவது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க அவ்வளோதான். விட்டுட்டேங்கிறத நீங்கள் நம்புங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர். அது சம்மந்தமாக நிறைய பேர் யூடியூப்லலாம் போட்டு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ரிசர்ச் எடுத்துக்கோங்க. நீங்கள் விடணும்னு நினச்சிருக்கீங்களே, அது நல்ல முடிவு எடுத்துருக்கிறீங்க, அதில் இன்னும் உறுதி பண்ணிக்கோங்க உங்களே. அதுக்காக புகை பிடிக்க மாட்டேன்னு எல்லாம் சங்கல்பத்தில் சொல்லிடாதீங்க. அது புகை அப்படிங்கிற விஷயத்துக்கு பதிலாக உங்களை வலிமைப்படுத்தி கொள்வதற்கான முத்திரை பதித்தெல்லாம் சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நீண்ட வீடியோவாக போயிடுச்சு, சாரி.
மீண்டும் நாளை தினம் ஒரு மிக அருமையான வீடியோவில் சந்திக்கலாம்ங்க. வாழ்க வளமுடன்.